Hello everyone, welcome to Jaxi's Food Hub. இன்னைக்கு குக்கிங் வீடியோஸ்க்கு லீவ் விட்டாச்சு அண்ட் நீங்கள் பார்க்க போகிறது பியாண்ட் மை கிச்சன் விலாக் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ இட்ஸ் அ ஃபைன் சாட்டர்டே மார்னிங். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஷார்ட் அவுட்டோர் ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஜாக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா நாங்கள் போக போகிற இடம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்குக்கு அவனோட சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டிலேருந்து எங்கே போகணுனாலும் சைக்கிளில் தான் வருவான். ஸோ இப்போ பார்க்கிங்க்கு போகிறோம், அதுக்கு கூட அவன் சைக்கிளில் தான் வரான். பார்க்கிங்க்கு தான் போகிறோங்கிறனால அவன் ஹெல்மெட் போடல இன்னைக்கு. ஸோ இந்த சைக்கிள் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து ரன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இங்கே டென்மார்க்கில் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் தான் வாங்கி தருவாங்க. இதில் வந்து பெடல்ஸ் அண்ட் பேலன்சிங் வீல்ஸ் இருக்காது. ஸோ பசங்க வந்து நல்ல பேலன்சிங் கற்றுப்பாங்க. ஸோ இதில் நல்ல பேலன்ஸ் பண்ண ப்ராக்டிஸ் ஆனப்புறம் அவங்க வந்து பெடல் சைக்கிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜாக் வந்து இப்போ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டான், நல்லா பேலன்ஸ் பண்ணுறான், ஸ்டன்ட்ஸ்லாம் கூட பண்ணுவான். ஸோ ஹீ இஸ் ரெடி டு ரைட் த பெடல் சைக்கிள். ஓ ஸோ நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா சன்னியாக இருக்கும்னு நினச்சோம், பட் இட்ஸ் வெரி கோல்ட் அண்ட் ரொம்ப காத்தடிக்குது. அதனால தான் நாங்கள் பார்க்கிங்க்கு வர்றது கூட தொப்பி போட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ போகிறது பக்கத்து ஊரில் இருக்க ஒரு அழகான ஃபாரஸ்ட்டுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து இது ஒரு 30 minutes டிரைவ். ஜாக் வந்து நல்லா தூங்கிட்டான். நாங்க ஹைவேல போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஃபாரஸ்ட் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்துலலாம் ஒரு லீஸும் இல்லை. ஸோ ஃபாலவே எல்லாம் விழுந்துருச்சு. அண்ட் இப்போ வின்டர்னால எல்லாம் லீவ்ஸும் எதுவுமே இல்லை. சம்மரில் வந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் ஸ்ப்ரிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருக்கிறனால நாங்கள் எவ்வளோ நேரம் வெளியே நிற்க முடியும் தெரியல. ஸோ லெட்ஸ் சீ. ஸோ நாங்கள் இப்போது என்டர் ஆகிட்டோம். இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டோட ஒரு சின்ன ரிசர்வ் ஏரியா. இந்த இடம் பேர் டியூரஹாவன் சொல்லுவாங்க டேனிஷில், அண்ட் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு அனிமல் பார்க். அண்ட் நாங்கள் இப்போ பார்க்க போகிற அனிமல் வந்து மான். ஜாக் வந்து எக்ஸைட்மெண்ட்ல முழிச்சிட்டாரு. நாங்கள் இப்போ போய் மானை தேடணும், பிகாஸ் சம்டைம்ஸ் அது பார்க்க முடியாது. அண்ட் இங்கே இருக்கிற மானெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எவ்ரிடே ஹியூமன்ஸை பார்த்து அது வந்து பயப்படாது. பட் சம்டைம்ஸ் அது வராது, அது வந்து உள்ளே எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்ருக்கும். ஸோ எங்களுக்கு லக் இருந்தால் நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நாங்கள் தேடிட்டு இருக்கோம் மானை. அண்ட் இந்த போர்டில் வந்து மானுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். மானுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணி அதை பெட் பண்ணிக்கலாம், பட் என்னென்ன கொடுக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும்.
சொல்கிறாங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம், மானெல்லாம் ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு, அவங்கெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பாங்க போல். நாங்கள் இங்கேருந்து அதுக்கு சவுண்ட் கொடுத்தோன்னா தே நாட் ரெஸ்பாண்டிங், எங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மான் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஃபாலோடி, அண்ட் அந்த ஒயிட் மான் கூட ஃபாலோடி ஸ்பீஷிஸ் தான். ஸோ மழை பெஞ்சிருக்கிறதுனால லீவ்ஸ் மேலெலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்லிப்பரி, நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகிறோம். நாங்களும் இன்றைக்கி மான்க்கு வந்து ஒரு ட்ரீட் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து சோயா சங்க்ஸ். ஸோ மான் வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டே இருந்தோம் பட் வரலை. அங்கே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் கேரட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் பிரைட் ஆரஞ்ச் கலரை பார்த்தோன்னா அது வந்து அவங்க கூப்பிட்டோடனே போகுது. எங்களை கண்டுக்கவே இல்லை பட் அவங்க கூப்பிட்டோடனே போகுது. ஸோ ஜாக் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே வரான், ஏன்மா நம்மக்கிட்டே வரலன்னு சொல்லி. நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ஒரு மேல் ஃபாலோடி, கொம்பெல்லாம் பெருசாக இருக்குது. ஒரு வழியாக எங்கக்கிட்ட வந்துருச்சு. எங்கள் ஸ்நாக்கை ட்ரை பண்ணுது, அதுக்கு பிடிக்குதா பார்க்கலாம். அதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கேரட்ஸ் தான் பிடிச்சிருக்கு போல. யா இப்போ கேரட் போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் எங்ககிட்ட வந்துட்டாங்க. அண்ட் ஜாக் வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, எல்லாத்தையும் அவன் தான் கொடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு பயமே இல்லை, எனக்கு எல்லா அனிமல்ஸும் ரொம்ப பிடிக்கும், எல்லா அனிமல்ஸையும் பயப்படாமல் பெட் பண்ணுவோம். ஜூ இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ என்னோடய பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு கூட அது டைம் கொடுக்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு புள்ளிமான் மாதிரி இருக்கும், பட் இது பேர் வந்து ஃபாலோடி. பட் அதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா அதோட மூக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புள்ளிமானை விட. அண்ட் அது புள்ளிமானுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு ஒயிட் பேட்ச் இருக்கும், பட் இதுக்கு கழுத்தில் இருந்து அப்டமன் வர அப்படி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஸ்நாக்குக்கு சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு மானும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா புள்ளிமானை விட கொஞ்சம் லைட்டர் கலரில் இருக்கும், புள்ளிமான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டார்க் ப்ரௌனில் இருக்கும். பட் புள்ளிமான் வந்து இந்த மானை விட ஃபாஸ்ட்டாக ஓடும். அண்ட் ஃபாலோடியரோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 12 to 16 இயர்ஸ். இதெல்லாம் நல்லா பழகும், ஐ மீன் அது பயப்படாது. அதுக்கு பசிக்குது, அதுக்கு ஃபுட் வேணும்னா நம்மக்கிட்ட தைரியமாக வந்து நிற்கும். அண்ட் இந்த மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஃபாலோடி, அதுக்கு தான் இந்த மாதிரி கொம்பு இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் ஓல்டு மானாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அதுக்கு நிறைய ஸ்பைக்ஸ் இருக்குது அதோட கொம்பில். அண்ட் ஃபுல்லி க்ரோன் அடல்ட் மானில் வந்து
பார்த்தோம்னா அதோட கொம்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் தெரியாது. எனக்கு அந்த ஒயிட் கலர் மான் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அது வரவே இல்லை, அது தூரமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ நாங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம், பிகாஸ் சோயா சங்க்ஸ் முடிஞ்சிருச்சு. ஜாக்கு கொஞ்சம் வருத்தம் தான், இன்னும் நிறைய கொண்டு வந்துருக்கணும்னு சொல்கிறான். பிகாஸ் அவனுக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. அண்ட் தூரத்தில் தெரியறது வந்து மானோட ஃபுட் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து மானுக்கு எப்போவுமே இங்கே வந்தால் சாப்பாடு இருக்கும், ஐ மீன் வைக்கோல் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, மானுக்கு ஆக்சஸ் பண்ணுற ஹைட்டில் இருக்கும், அது எப்போ வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் யூ கேன் சி அ லேக் பியாண்ட், அங்கே ஒரு பிரிட்ஜ் கூட தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக கிளம்புனனால லன்ச் வந்து ஜாக் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அவன் இப்போ சாப்பிட்றான், பிகாஸ் போகிறதுக்குள்ளே திரும்ப தூங்கினானா வீட்டில் போய் அப்படியே தூங்கிடுவான். ஸோ லன்ச் மிஸ் ஆகிடுங்கிறதுனால ஜாக் வந்து இப்போவே சாப்பிட்றான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஷார்ட்டாக ஏதாவது அவுட்டோர் அவுட்டிங் போவோம், எவ்வளோ குளிராக இருந்தாலும் போவோம். பிகாஸ் ஜாக்குக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும், இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்க்கலாம், நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் மை வீடியோ. இன்னும் நிறைய வீலாக்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in another great video. Bye-bye.